வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்டிஎம் தொழில். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது கூண்டு வளர்ப்பு முறையில சண்டை கோழி எப்படி வளர்க்கறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு சண்டை சேவல் மற்றும் ஒரு பெட்டை இந்த கூண்டுல இருக்கு. இருங்க, இதோட முழு அமைப்பையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு கூண்டு வச்சிருக்கேன். அந்த கூண்டுல இரண்டு பெட்டை மட்டும் இருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு கூண்டு இருந்தா போதும். நாம இந்த அளவுக்கு கூண்டு இருந்தா போதுமானது. நம்ம ஈஸியா நம்ம வீட்லயே வந்து சண்டை சேவல் வளர்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு பதிவில போட்டிருந்தேன், ஆனா அது வந்து ஒரு சில காரணத்தால நான் பேசினத அனைத்தும் வந்து போயிடுச்சு. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சண்டை கோழி முறைகள் பத்தி சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க முதல் முறை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இது மாதிரி பல நல்ல தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் எதற்காக இந்த ரெண்டு கூண்டுல தனியா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெட்டையும் ஒரு சேவல் இருந்தா வந்து சண்டை இட்டுக்காது. ஆனா இது இது இரண்டு பெட்டைகளும் வந்து ஒன்னாவே இருந்ததுனால இது சண்டை போடல. இதுல இருக்கிற வந்து பெட்டை வந்து புதியதா வந்தது. இப்ப அதுங்களோட சேரும் பொழுது அது சண்டை இட்டு கொள்ளும். அதனால ஒரு மூணு நாலு நாளைக்கு இது மாதிரி தனித்தனியா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒன்னு பார்த்து ஒன்னு வந்து பயந்து அதுக்கப்புறம் அதுங்க வந்து ஒன்னா இருக்குங்க. இதுக்கு தீனிலாம் வந்து காலையிலேயே நாங்கள் கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூண்டில் போட்டு வைக்கிறதுனால கீழே இருக்க அந்த மண்புழு பூச்சி ஒரு சில பூச்சி செல் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு போயிடு. சண்டை பெட்டையா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு புதுசா பார்க்கும்போது அது சண்டையிட்டுக்குள்ளும். அதனால அதுங்க பழகுற வரைக்கும் நம்ம இது மாதிரி வச்சு கொள்ளலாம். இடம் இருக்கிறவங்க இதை வந்து ஃப்ரீயா விட்டுடுவாங்க. எனக்கு இப்ப இது புதுசா இருக்கிறதுனால நான் இதை விடல. கொஞ்ச நாள் பழக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு இதை கீழே விட்டுடுவேன். இது அழகா இங்க இருக்கிற இடத்துல எல்லாம் சுத்திட்டு வரும். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூண்டை வச்சு நம்ம அதுலயே வளர்த்துட்டு வரலாம். அதுங்களுக்கு தேவையான உணவு வந்து நம்ம கரெக்டாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுத்துட்டு வந்தாவே போதுமானது. இப்போ பாருங்க, ஒரு பெட்டை வந்து பிள்ளை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அதுங்க வந்து உணவு எடுத்துக்கொள்ளும். இது வளர்க்கறது ரொம்ப சுலபமானது. நம்ம வந்து இதுக்காக தனியாக வந்து கேர் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. புழு பாம்பு எந்த இதுவாக இருந்தாலும் இது பிடிச்சி சாப்பிடும். இந்த சண்டை சேவல்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இது ஒரு சேவல் இருக்க ஒரு சண்டை சேவல் இருக்கிறதுனால சண்டை போடல. இதுவே ஒரு ரெண்டு மூணு சண்டை சேவல் இருந்தா சண்டை இட்டு கொள்ளும். அதுங்களையும் இது மாதிரி தான் நம்ம தனித்தனியா கூண்டுல பிரிச்சு வைக்கணும். இப்போ சண்டை சேவல்களை பொறுத்த வரைக்கும் அதை கலர் பொறுத்து அதோட பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெண்டு கருப்பு கலர் பெட்டை கோழி இருக்கு. இது வந்து கதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேவல் வந்து யாக்குத் சொல்லுவாங்க. அது ரெட் கலரில் இருக்குது. என் பையன் வந்து இப்போது அதுங்க கூட விளையாடிட்டுருக்கான். தண்ணியும் கொஞ்சமாக வந்து அரிசியும் வச்சுருக்கேன். அதை தான் இப்போது அதுங்க சாப்பிட்டுட்ருக்கு. இந்த கூண்டில் பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து பீலா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து மேலே கவர் போட்டு அந்த வெயில் வந்து கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்ததும் அதை வேறு இடத்துக்கு மாற்றிடுவேன். எனக்கு வந்து இங்கே இடம் நல்லா தாராளமாக இருக்குது. இதுங்க பழகிடுச்சிங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எல்லாமே ஒன்றா விட்டுடலாம். சண்டை சேவல்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சண்டை இட்டு கொள்ளும். அது பெட்டை வடையாக இருந்தாலும் சரி,
இல்லை ஆண் மேடையாக இருந்தாலும் சரி, சண்டைட்டுக்குள்ளோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த சண்டை சேவல் வந்து நமக்கு நல்லாவே ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுங்க முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் குஞ்சு பெருசாக ஆனதும் நம்ம ஒரு நல்ல விலைக்கு அதை விற்கலாம். நான் இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என் வீட்டில் இருக்கிற சண்டை சேவல்கள் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இது முட்டையிட்ட அது முட்டை அதுக்கப்புறம் அதை அவியம் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா ஒவ்வொரு பதிவுலேயும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்க நண்பர்களே, இவ்வளவு நேரம் என்னோட பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு இந்த சண்டை சேவல்களை பற்றி சொல்லியிருக்கேன். வரும் வீடியோவில் கண்டிப்பாக இதோட முழுசாக அதோட பராமரிப்பு, அதுக்கு வரும் நோய்கள் மற்றும் என்னென்ன உணவு அப்படி என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.